தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய 30வது நினைவு தினம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்திய திருநாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு வந்தவர் இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து சென்ற மாபெரும் தலைவர் அவர் அவருடைய காலத்தில்தான் இந்தியா இளைஞர்களுடைய காலமாக இருந்தது தொலைதொடர்பு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி இன்றைக்கு அனைவருடைய கையிலும் செல்லிடைபேசி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள்தான் பெண்களுக்கு ஊராட்சியில் 33% இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்தவர் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தவர் அவருடைய காலத்தில்தான் இந்தியா 10% ஜிடிபி வளர்ச்சியை அடைந்தது இலங்கையில் தமிழர்களுக்கு சுய நிர்ணயம் வேண்டும் என்பதிலும் வடக்கு மாநிலத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைத்து ஒரு தமிழ் தேசம் உருவாக வேண்டும் என்பதையும் இலங்கையினுடைய அரசியல் சட்டத்தையே திருத்தி நடைமுறைப்படுத்தி காட்டியவர் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இன்றைக்கு அவரை இழந்து இந்தியா வாடுகிறது காங்கிரஸ் கட்சி வாடுகிறது அவருடைய குடும்பம் வாடுகிறது அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு கருத்து வேறுபாடுகளுக்கு கொலை என்பது தீர்வாக அமையாது கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதுதான் ஜனநாயகம் எனவே பல்வேறு விதமான எதிர்மறை நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இந்திய ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சி கட்டி காப்பாற்றி வருகிறது என்றென்றைக்கும் அதனை நாங்கள் தூக்கி நிறுத்துவோம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய நினைவு தினம் என்பது இந்திய ஒற்றுமைக்கும் இந்திய வளர்ச்சிக்குமான தினம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதத்தில் தமிழக காங்கிரசிற்கு உடன்பாடு இல்லை நாங்கள் அதிலிருந்து மாறுபடுகிறோம் மன்னிப்பு என்பது வேறு விடுதலை என்பது வேறு பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு குற்றவாளியை மன்னித்து விட்டார் என்றால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது